ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு. அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான தகவல்னே சொல்லலாம். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு கூடிய விரைவில் நியூ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு அதிகாரி கொடுத்துருக்க தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்ன சொல்லியிருக்காரு, என்ன தகவல் கொடுத்துருக்காருன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்டம் கிரிவலப்பாதைக்கு சென்று இருந்த உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு தகவலும் கொடுத்துருக்காரு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க, அது என்னன்றது தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு செயல்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாநிலம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெற்று வருகின்றனர். இதில் வேலூர் மாவட்டத்தில் மட்டும், இது வேலூர் மாவட்டத்தில் கொடுத்துருக்க வருவாய்த்துறை அலுவலர் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் மட்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 194,975 பேர் பயன்பெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த திட்டத்தில் விடுபட்ட தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை கிடைக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை முழுமையாக பார்க்கலாம். முதல்வர் ஸ்டாலின் ஐயா தலைமையில் திமுக அரசு தேர்தலுக்கு முன்பு அளித்த வாக்குறுதியின் முக்கியமான வாக்குறுதியான மகளிர் உரிமை தொகை மகளிருக்கு வங்கிக் கணக்கில் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்ததுபடி ஆட்சி வந்த பின்னர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் செயல்படுத்தி வருகின்றன. இந்த திட்டம் அனைத்து மகளிருக்கும் இல்லம் இல்லாமல் ஏழைகள் மட்டும் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதாவது அனைத்து பெண்களுக்கும் இல்லாமல் ஏழை பெண்களுக்கு மட்டும் சென்றிருந்தது. இதன் காரணமாக ஆண்டிற்கு 2.50 லட்சம் மேல் வருமானம் ஈட்டும் குடும்பத்தினருக்கும் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் மற்றும் வருமான வரி செலுத்துவோருக்கும் ஓய்வூதி பெறும் குடும்பங்கள், சொந்த பயன்பாட்டிற்கு 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்கள், ஆண்டிற்கு வீட்டு உபயோகம் 3,500 யூனிட்டு மின்சாரம் அதிகமாக பயன்படுத்தும் குடும்பத்தினருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படவில்லை. அதே நேரம் இத்திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட தகுதி வாய்ந்த தலைவிகளுக்கு இவர்கள் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் படிப்படியாக 1,06,00,000 பேர் தடுக்கப்பட்டு இப்போது தற்சமயம் சுமார் 1,15,00,000 பயனாளர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் நிலையில் மீண்டும் 1,48,000 பேர் சேர்க்கப்பட்டு அக்டோபர் நிலவரப்படி 1,16,00,000 பேர் மகளிர் உரிமை தொகை பெற்று வருகிறார்கள். இந்த நிலை இது தொடர்பாக வேலூர் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் கூறும்போது, வேலூர் மாவட்ட குடும்ப தலைவிகளிடம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த திட்டத்தில் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகள் பலரும் உரிமை தொகை வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக செல்போனுக்கு குறுஞ்செய்தி வருவதால் குற்றச்சாட்டு எழுந்தது. இதைத் தொடர்ந்து நாங்கள் அரசின் உத்தரவின்படி பல்வேறு சிறப்பு முகாம்கள் நடத்தினோம். அதில் விடுபட்ட நபர்கள் மீண்டும் மேல்முறை செய்தனர். அவர்கள் மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பகுதியில் எவ்வளோ பேர் சேர்த்துருக்காங்கன்றத கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்லாமல் மகளிர் உரிமை தொகை பெற்று வருகிறார். ஒட்டுமொத்தமாக வேலூர் மாவட்டத்தில் 194,975 பேர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெற்று வருகிறாங்க சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தில் விடுபட்ட தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு விரைவில் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கூறினார்கள். முன்னதாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக கடந்த அக்டோபர் 18 சென்றிருந்தார். அப்போது கிரிவலப்பாதையில் திரண்டிருந்த பெண்கள் அவரிடம் பேசும்போது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை பகுதி பெரும்பாலான பெண்களுக்கு கிடைக்கவில்லை என்றனர். அப்போது அவர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள், அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை கிடைக்கும் வழிவகையில் செய்யப்பட்டு வருகிறது, விரைவில் அதனை அனைத்து பெண்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்றார். அதற்கான வழிவகைகள்லாம் செஞ்சுட்டு வராங்க, கூடிய உரையில் அதற்கான அறிவிப்பு வரும். அதே போல் வருவாய்த்துறை கோட்டாட்சி அலுவலகத்தில் கொடுத்துருக்க தகவலும் இதுதான். கூடிய உரையில் புதிய பயனாளர்கள் சேர்ப்பதற்கான அறிவிப்பு கூடிய உரையில் அறிவிப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து வேலூர் மாவட்ட வருவாய் ஆட்சியர் தலைவர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன். இது கூடிய விரைவில் வரும். வந்தவுடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.